ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஷிவாஜி ஸ்டாப்லஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டெயின் பண்ணுங்கள் ஸ்டாப்லஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப்லஸ் போட கற்றுக்குங்க ஸ்டாப்லஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ ப்ரைஸ் செட் பண்ண டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிறதெல்லாம் வெயிட் பண்ணு பாதி டார்கெட்டில் வெளியே வராதீங்க உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவும் மணி மேனேஜ்மெண்ட் சேஸ்ட்டுக்கு ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜி பின்னாடி அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிக்கு தான் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி கண்டினியூவாக யூஸ் ஆகும் நினைக்காதீங்க ஸ்ட்ராஜஜி ஆல் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோ சொல்லியிருக்கேன் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் ஓகே மிச்சம் இருக்கிற சைக்காலஜியும் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் ரேஷோ தான் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை கவனத்தில் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ண பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த ரெண்டுகளில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பிகானர்ஸ் நான் சொல்லுறதுன்னு நல்லா கவனிங்க பிகனர்ஸ் அதாவது மார்க்கெட்டுக்கு இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஆயிருக்கு சார் நான் லிவரேஜ் யூஸ் பண்ணலாமா லிவரேஜ் யூஸ் பண்ணால் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஆபத்து அப்படின்றாங்க லிவர் லிவரேஜ் யூஸ் பண்ண பண்ணலாம் நிறைய பணம் பண்ணலாம் அப்படின்றாங்க ஒரு சில ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்கன்னு நான் கன்ஃப்யூஸில் இருக்கேன் ஸோ லிவரேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த அதை பற்றி ஒரு வீடியோ நீ பார்க்கலாம் நீங்கள் ஒரு வேலை பிகேன்னர் சார் இருந்திங்க அப்படின்னா லிவரேஜ் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க லிவரேஜ்னா என்ன லிவரேஜ் யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் ஃபஸ்ட்டு லிவரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் லிவரேஜ்னா உங்ககிட்ட இருக்க பணத்துக்குன்னா உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ப்ரோக்கர்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து தருவாங்க ஓகேங்களா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து லிவரேஜ் இப்போ ஃபாராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு கூட கொடுக்குறாங்க விடுங்க ஃபாராக்ஸ் பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கல நம்ம நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் தருவாங்க ஸோ உங்கள் கிட்டே நீங்கள் வந்து பத்து மடங்கு ஷேர் நீங்கள் வாங்கலாம் வாங்கி விற்கலாம் ட்ரேட் பண்ணலாம் ரைட் ஓகேங்களா இதுதான் வந்து லிவரேஜ் சரி இந்த லிவரேஜை உங்களால் முடியலன்னா அதுக்கு தான் ஆப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ ஆப்ஷனில் போனீங்கன்னா கால் ஆப்ஷன் பொட் ஆப்ஷன் அதெல்லாம் தெரியலீங்களா ஸோ ஒரு ஆள் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியலன்னா என்னுடைய பழைய வீடியோவில் போய் பாருங்கள் அதுக்கு ஆப்ஷன் மார்க்கெட் உங்கள் கிட்ட பணம் இல்லை அப்படின்றவங்க கால் ஆப்ஷன் போட்டு ஆப்ஷனை பை பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குறதால ஓகே அதுவும் ஆபத்து தான் எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் தான் நீங்கள் ராஜா ஓகே அதை விட்டு இது வந்து கடன் லிவரேஜ் அப்படின்றது ஒரு கடன் ஓகேங்க அந்த கடனை திருப்பி சரி டைம் வந்து மூணு மணி மூன்றரை மணி ஆகிடுச்சு ஓகேங்க மூன்றரை மணி வரல அதுக்குள்ளே மூணு பத்து தான் வச்சுங்களேன் மூன்றரை மணி கூட இல்லை மூணு பத்து தான் மூணு பத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துருவோம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் லாபத்தில் இருந்தாலும் சரி நஷ்டத்தில் இருந்தாலும் சரி திருப்பி அந்த அமௌண்ட்டை கொடுத்துணும் ஓகே இது இப்போ புரிஞ்சுங்க லிவரேஜ் யூஸ் பண்ணால் இது ஒரு ப்ரெஷர் டிப்ரெஷன் அதே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் வாங்கி வச்சுட்டு மறுநாளோ அதுக்கு மறுநாள் கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் அதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது அதில் வந்து டைம் ஆகும் டெய்லி வந்து மார்ஜின் ரிடியூஸ் ஆகிட்டு இருக்கும் என்ன யார் ரிடியூஸ் ஆகுது எது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னா என்ன அதில் வந்து டீப்பாக வந்து வேறு வீடியோவில் போய் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறோம்ல லிவரேஜ் யூஸ் பண்ணலாமா வேணாமா யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் ஃபஸ்ட்டு லிவரேஜ் யூஸ் பண்ணால் என்னென்னா நீங்கள் சைக்காலஜிக் லெவலில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க சைக்காலஜி லெவலில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சைக்காலஜி தான் நம்ம ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து சைக்காலஜி தான் யூஸ் பண்ணுது சைக்காலஜி தான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி இயக்குது மார்க்கெட் சைக்காலஜியாக நம்மளுடைய மூல திறன் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன செயல்படுறோம் நம்ம என்ன ட்ரேட் பண்ணணும் பண்ணக்கூடாது டிசைட் பண்ணுறது வந்து சைக்காலஜி நம்மளே ஆப்ரேட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இது வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து சைக்காலஜி வந்து யூஸ் ஆகுது மிச்சம் வந்து மணி மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட்னால் எத் அந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் லாபம் வந்தால் என்ன பண்ணலாம் நஷ்டம் வந்தா என்ன பண்ணலாம் கால்குலேஷன் பண்ணி பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா இது வந்து மணி மேனேஜ்மெண்ட் இதில் வந்து ரிஸ்க் ரேஷியோவாக அதில் அடங்குவதில்லை இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு முப்பது சதவீதம் வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது அறுபது சதவீதத்துக்கலாம் இது முப்பது சதவீதம் மிச்ச இருக்க ஸ்ட்ராட்டஜி அதாவது இது இந்த இடத்துல போனால் பை பண்ணுங்க இதுக்கு லாஸ் போட்டுங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோவில் நிறைய பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுதான் எல்லாமே ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையே அதே உங்களுக்கு பத்தில் ஒரு மூணு நாலு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுது ஸோ அந்த நாலு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து மணி மேனேஜ்மெண்ட் அந்த நாலு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் மணி மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த நாலு ஸ்டாப் லாஸ் எப்படி மேனேஜ் பண்ணலான்றத நீங்கள் ப கற்றுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க ஃப்ரெண்ட் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் பிகனர்ஸாக இருக்குது சொல்ல உங்களுடைய பணத்தில் மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா சொந்த பணம் உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுடைய சொந்த பணம் ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் தயவு செஞ்சு எக்ஸ்போஷர் வாங்காதீங்க எக்ஸ்போஷர் வேண்டாம் உங்களுடைய பணத்தில் நீங்களே ராஜா நீங்களே மந்திரி ஓகேங்களா ஸோ உங்களை நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் அதை என்ன பண்ணுவீங்கன்னா டிவைட் பண்ணி பத்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஆகுதுங்க ஒரு லட்ச ரூபாய் டிவைட் பண்ணிவிட்டால் பத்தாயிரம் ரூபாய் ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த பத்தாயிரம் ரூபாயில்தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் இந்த பத்தாயிரம் ரூபாயில் ஒரு பர்சன்ட் நஷ்டமோ லாபமோ கணக்கு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் இதில் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு லாஸ் செட் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸ்போஷர் வாங்கிக்கிறாங்க அதாவது அந்த ஸ்டாப் லாஸ் ரெண்டு ரெண்டு லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்போஷர் வாங்கி அந்த வந்து லாஸை ரிக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க கண்டிப்பாக ரிக்கவர் பண்ணிவிடுவீங்க இல்லைன்னு சொல்ல வரல நான் என்ன சொல்லுன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல தௌசண்ட் ருப்பீஸ் லாஸ் ஆகிடுச்சி அந்த லாஸை ரிக்கவர் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அதுக்காக வந்து அவங்களுடைய வந்து அதிக அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ அவங்கக்கிட்ட கேபிட்டல் வந்து ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த லாஸ் ஹிட் ஆகிடுச்சு இல்லை லாஸை ரிகவர் பண்ணணும் ப்ளஸ் ப்ராஃபிட்டில் வரணும் மொத்தத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட்டில் வந்தே ஆகணும் மொத்தத்தில் நாம் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் ட்ரேட் பண்ண சொல்லோம் கண்டிப்பாக வந்து ஃபெயிலூரில் தான் போகும் நான் என்ன சொல்லேன்னா நீங்கள் எவ்ரி ட்ரேடுக்கு பின்னாடி இன்றைக்கி எனக்கு ஸ்டாப் லாஸ் உண்டு இன்றைக்கி எனக்கு ஸ்டாப் லாஸ் இந்த மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி எனக்கு ஸ்டாப் லாஸ் உண்டு இன்னைக்கு ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ யாருக்கும் தெரியாது அது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க நிறைய பேர் என்ன இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட் வரணும் என்ன ப்ளான் பண்ணால் ப்ராஃபிட் வரும் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன தான் ப்ளான் பண்ணாலும் ஸ்டாப் லாஸும் உண்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் ப்ளான் பண்ணுங்கள் லாபம் வந்தால் எடுத்துங்க சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நஷ்டம் வந்தால் நஷ்டத்தை வந்து ஒரு சந்தோஷமாக ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அப்படின்றது வந்து நீங்கள் அது பிஸ்னஸில் பாட்டது அது இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸாக பண்ண முடியாது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவே முடியாது அந்த ஸ்டாப்லாஸ் நீங்கள் ரூபாய் ஹிட் ஹிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது டே நீ எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் வந்தால் கூட இந்த ஸ்டாப்லாஸ் நீங்கள் சந்தோஷமாக எடுத்துகிட்டா எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் இந்த ஸ்டாப்லாஸை கேல்குலேஷன் தான் வந்து ரிஸ்க் ரேஷியோ மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்க என்ன நீங்கள் ஒரு வேலை பிகனர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லிவரேஜ் யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த சொந்த பணத்தோடைய ஒன் பர்சன்ட் லா ஒன் பர்சன்ட் அப்படின்னா நீங்கள் எந்த கணக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பர்சன்ட் அப்படின்னா எவ்வளோ நூறுரூபாய் இரநூறுபாயா ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் எந்த லோ லோ குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்ல வழி இல்லாமல் யார் யாரெல்லாம் லாஸ் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க ஒரு பயத்தோடுவே இப்போ பாருங்கள் இப்போ நூறுரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க எவ்வளோ ஒரு லாட் வாங்கி ஒரே ஒரு லாட்டு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் இப்போது நீங்கள் நூற்றி அஞ்சு ரூபா டார்கெட் வச்சுருக்கீங்க கீழே வந்து நூற்றி ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க சரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க ட்ரேட் எடுக்க சொல்லி உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சு உங்களுடைய எண்ணம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லோரும் ப்ராஃபிட் டார்கெட் தான் எண்ணம் எல்லோருடைய எண்ணம் வந்து நம்ம பை பண்ணால் டார்கெட் கண்டிப்பாக அந்த மாதிரி பிளான் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட் டைம் அதாவது உங்களுடைய பை பண்ணிவிட்டு கீழே போனால் லாஸ் செட் ஆகும் இதுதான் இது இது வந்து ஸ்ட்ராங்காக மனசில் ஏற்றிக்கோங்க இது வந்து ம மனசில் ஏற்றிக்கோங்க ப்ரைஸ் ஒரு வேலை கீழே கீழே வர சொல்ல உங்களுடைய பதட்டம் இந்த இடத்துல வரவே கூடாது உங்களுக்கு அதாவது உங்களுடைய நெக உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய பை ப்ரைஸ் ட்ரிகர் ஆகிட்டதுக்கு அப்புறமா ப்ரைஸ் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா அதில் வந்து பேனிக் ஆகாதீங்க அந்த பதட்ட மனம் வந்து பதட்டப்படாதீங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லாஸ் டிசைட் பண்ணிட்டீங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் டாப்லாஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் வந்து டார்கெட் ஸோ அந்த அந்த டார்கெட்டை டிசைட் அப்புறம் எந்த வித கா மன உளைச்சலும் ம எதுவுமே இருக்கக்கூடாது யாருக்குன்னு தெரியும் அது ஒரு ஒரே ஒரு அஞ்சு பைசால கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் உங்களுடைய டார்கெட் இட் ஆகலாம் ஓகே அதே மாதிரி இன்னொன்று புரிஞ்சுங்க மேலே போயிட்டு கிட்டத்தட்ட நூற்றி மூணு கிட்ட விட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய ஸ்டாப்லாஸும் ஹிட் ஆகலாம் மார்க்கெட்டில் எது வேணாலும் நடக்கலாம் எது நடந்தாலும் உங்களுடைய மனசை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சிக்கிட்டால் தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர நீங்கள் லிவரேஜ் அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் நாம் தான் ஒரு என்ன சொல் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டான பர்சன் நம்மளால் வந்து எல்லாமே முடியும் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குது லிவரேஜ் பத்து மடங்கு இருபது மடங்கு வாங்கிட்டா போச்சு அதுக்கப்புறம் நம்ம லாஸை ரிக்கவர் பண்ணிடலான்றத தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்னொரு விஷயமே சொல்ல கேடுங்க சப்போஸ் நீங்கள் ஒரு டெலிட் பண்ணிடுங்க பேஜில் ரொம்ப அதிகமாகிடுச்சு எழுதிட்டுது லிவரேஜ் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதில் இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடில் வந்து நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கலாங்கண்ணா இப்போ நூறு குவான்டிட்டி போட்டு பண்ணுறேன் சாரி ஒரு ஒரு நூறு நூறுரூபா லாஸ் ஆகிடுச்சு வச்சுங்களேன் நூறுரூபா லாஸ் ஆகிடுச்சு நீங்கள் வந்து சிங்கிள் குவான்டிட்டி போட்டு பண்ணியிருக்கீங்க உங்கள்கிட்ட பத்து மடங்கு லிவரேஜ் இருக்க குழுக்கும் கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அடுத்தது இந்த இந்த ஒரு இது இதுவை போட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு வாங்கி வாங்கிக்கிறீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஞ்சு மடங்கு வாங்கிக்க சொல்ல உங்களுடைய கெப்பாசிட்டி வந்து நூறுரூபா ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான் இருக்குது அதுக்கு மேலே உங்களால் மனம் தாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை ஏன்னா நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து நூறுரூபா லாஸ் நூறுரூபா ப்ராஃபிட் இப்படியே பார்த்து பார்த்து வந்திருக்கீங்க ஸோ நூறுரூபா ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அது உங்களுடைய ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அதுக்கு மேலே உங்களால் கொடுக்கவே முடியாது ஓகே அதை அந்த டிசைட் பண்ணிட்டீங்க உங்களால் ஆக்சுவலாக உங்கள் மன மனதில் நீங்கள் நூறுபாய்க்கு செட் இருக்கீங்க இப்போ என்ன நடக்குன்னா லிவரேஜ் உங்களால் வாங்க முடியும் கொடுக்குறவங்க ப்ரோக்கர்ஸ் கொடுத்துறாங்கன்னு நீங்கள் வாங்கிக்கிறீங்க சரி ஃப்ரெண்ட் அடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்க அடுத்த ட்ரேட்டில் நீங்கள் என்ட்ரி போகிறீங்க என்ட்ரி போறதுக்கப்புறம் இன்கேஸ் கொஞ்சம் டவுனில் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மைனஸ் ஆக சொல்ல வந்து ஏன்னா வந்து ஒரு குவான்டிட்டி அதிகமாக இல்லையா ஒரு ரூபா டவுன் ஆனால் கூட உங்களுக்கு மைனஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடில் காமிக்கும் ரெண்டு ரூபா டவுன் ஆனால் தௌசண்ட் ருபீஸ் மைனஸில் காமிக்கும் ஓகே ஏன்னா சின்ன ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் வந்தால் கூட நீங்கள் ரொம்ப மனசலவில் பாதிக்கப்படுவீங்க ஸோ அதனால் லிவரேஜ் எடுக்காதீங்க உங்களுடைய எண்ணம் வந்து பாசிட்டிவாக இருக்கு சொல்ல என்னன்னா ஸ்டாக்ஸ் மேலே தான் போகணும் உங்களுக்கு ஆப்போசிட்டை மே கீழே போக அதை வந்து நீங்கள் தாங்கிக்கிற அளவுக்கு நீங்கள் இன்னும் ரெடியாக இருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை தாங்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் லிவரேஜ் எடுக்கிறத பற்றி நீங்கள் யோசனை பண்ணலாம் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக கண்டிஷனில் இருக்கும் ஸோ டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக ரீச் உடனே ஃப்ரீ வெபினார் ஒன்று நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னுடைய டெலிகிராம் சேனலும் பை வியூ சேல் வியூ லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது பார்த்திங்கன்னா கூட தெரியும் இன்றைக்கி தேதி வந்து பதினாலாம் தேதி மார்னிங்கில் நைன் ஃபிஃப்டி எய்ட்க்கு ஒரு பிரேக் டவுனுக்காக ஒரு சினாரியோ வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிரேக் டவுன் பிரேக் டவுன் எப்படி ஆச்சு ஏன் அந்த பக்கம் பிரேக் டவுன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்து வித் எ வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அமைச்சிருக்கும் பாருங்க இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் அப்படியே அமைச்சு வந்து என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனல் ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அலைஸ் ப்ளூ ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த நாலு லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் இது வந்து டிப்ஸோ கொடுக்குற கால்ஸ் கொடுக்குறேன் டிப்ஸ் கொடுக்குறேன் அதனால் நீங்கள் என்னுடைய லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்ற விருப்பப்பட்டால் மட்டும் அந்த டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை டிப்ஸ் கொடுங்க கால்ஸ் கொடுங்க ஒரு நாளைக்கு எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு ஜாயின் பண்ணி தயவு செஞ்சு வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை ரெகுலராக பார்த்துட்டு வாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்